ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் கேமிங் வாரியர். ஸோ கேன்பா, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நமக்கு வந்து நம்மளுடைய சேர் எமோட் இருக்குல்ல, அதாவது ட்ரோன் எமோட்டு, ஸோ அது வந்து ரிட்டன் பேக் ஆக போகுது நண்பா. அப்புறம் முக்கியமாக நம்மளுடைய M1887 கன் ஸ்கின்னு, ஸோ அந்த ரீப்பர் அண்டர்வேல்னு ஒரு கன் ஸ்கின் சொல்லுவானுங்க, ஸோ அதுவும் ரிட்டன் பேக் ஆக போகுது. ஓகே. ஸோ அப்புறம் வந்து நம்மளுடைய மேஜிக் கியூப் இருக்குல்ல, அதில் வந்து வெறித்தனமான பண்டில்ஸ் ஆட் பண்ண போகிறானுங்க. அது என்னென்ன பண்டில்ஸ், என்னைக்கு ஆட் பண்ணுறானுங்க, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் நம்மளுடைய FF IC FF அந்த பேர்னா BC, ஸோ அது எல்லாத்துக்கும் ஃபைனலில் வெறித்தனமான ரிவார்ட்ஸ் தரானுங்க, எல்லாருக்குமே ஒர்த்தான ரிவார்டு தரானுங்க. ஓகே, அது என்னென்ன ரிவார்டு பார்க்க போகிறோம். ஸோ அப்புறம் நமக்கு நெக்ஸ்ட் வரப்போகிற டாப் க்யூன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் பார்க்க போகிறோம் நண்பா. ஸோ அதனால் வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணிங்கன்னா பாதி அப்படியே தெரியாமல் போயிடும். ஓகே, இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து எதிர்பார்க்குறது ஒரே ஒரு லைக்கும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் தான் நண்பா. ஸோ மறக்காமல் அதை மட்டும் தட்டி விட்டுருங்க. நீங்கள் போடுற லைக்னால நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷன் போகும், ஸோ நிறைய பேர் பார்க்க முடியும் நண்பா. நானும் டெய்லி வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன், பட் வியூஸே போக மாட்டேங்குது. ஸோ மறக்காமல் லைக்கை தட்டி விட்டுருங்க, அப்புறம் முக்கியமாக சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. ஓகே, இப்போ வளவலன்னு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிவிக்க விடலாம். ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட் அப்டேட் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மேஜிக் யூப் பண்டில் தான் நண்பா. ஓகேவா? ஸோ அந்த மேஜிக் யூப்பில் வந்து நமக்கு வந்து மொதல் வந்து எக்கச்சக்கமான பண்டில்ஸ் இருந்துச்சு. ஆர்டிக் ப்ளூ பண்டிலு, ஜோக்கர் பண்டிலு, ராஜா பண்டிலு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான பண்டில்ஸ் இருந்துச்சு. ஓகே, இப்போ நீ எந்த பண்டில் ப்ரோ ஆட் ஆக போகுது அப்படின்னு சொல்ல போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த ரெண்டு இத்து போன பண்டில் தான் ஆட் ஆக போகுது. ஸோ இந்த ரெண்டு பண்டிலுமே ஓரளவுக்கு சொல்கிற அளவுக்குலாம் இருக்காது. ஓகேவா? இந்த ரெண்டுலுமே அந்த முடி நல்லாயிருக்கும், அப்புறம் வந்து வேறு எதுவும் எனக்கு பிடிக்காது. ஓகே, இது ரெண்டுமே டைமண்ட் ராயல் பண்டில்ஸ் தான் நண்பா. ஸோ இதுதான் ஆட் ஆக போகுது. அடங்கொய்யால என்னடா ஆடே, நாங்கள் கூட பிரேக் டான்சர் பண்டில் ஆர்டிக்குள்னா ஆடாகும் நினச்சோமேடா அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ அது வந்து இப்போதைக்கு நமக்கு வாய்ப்பு இல்லை நண்பா. ஏன்னா நம்ம சர்வரை பற்றி உங்களுக்கே தெரியும். சரி, ரைட்டு விடுங்க. ஸோ இந்த பண்டிலாவது எப்போ ப்ரோ ஆடாகும், அதையாவது சொல்லு ப்ரோ, எதையாவது வாங்குவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ இது வந்து நம்மளுடைய OB26 அடுத்த அப்டேட் பேர் என்னன்னு தெரில. ஸோ அந்த அப்டேட்டுக்கு அப்புறம் ஆடாகும் நண்பா. ஓகேவா? நமக்கு எப்பவுமே ஒவ்வொரு அப்டேட்டுக்கு ஒவ்வொரு தடவை ஆடாகும். பட் மிச்ச சர்வர்லாம் சும்மா ஒரு 2 MB 3 MB விட்டு அப்போக்கப்போ ஆட் பண்ணுவாங்க, அது நமக்கு நடக்காது. சரி, ரைட்டு விடுங்க. ஸோ இப்போ வந்து மேஜிக் யூப் அந்த அப்டேட் பார்த்தாச்சா? நெக்ஸ்ட் வந்து நமக்கு நெக்ஸ்ட் வரப்போகிற டாப் அப்பி உண்டு. ஓகேவா? ஸோ இது எது, இது வந்து என்னோட கணிப்பு படி நான் சொல்கிறேன். இது வந்து இன்னும் கூட லீக்கர்ஸ் வெளியிலேருந்து இன்னும் கூட கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ மேபி கண்டிப்பாக இதுதான் நெக்ஸ்ட் டாப் அப்பி உண்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த MTB க்ளூ ஆல். ஓகேவா? இது வந்து ஸோ 2-3 சர்வருக்கு வந்திருக்கு, வேணா நீங்களே பார்த்துக்கோங்க. அது 200 டேமெண்ட் கொடுத்துருக்கானுங்க நமக்கு. இந்த மாதிரி 200 டேமெண்ட்க்கு நான் உத்தா இந்த க்ளூ ஆல் வந்து செம்ம ஒருத்துன்னு தான் சொல்லணும். 200 டேமெண்ட்க்கு ஓகே, ஏதோ க்ளூ ஆல் ஸ்கின் இல்லாததுக்கு ஏதாவது வாங்கி போட்டுக்கலாம். பட் 500 டேமெண்ட்க்கு நான் அந்த க்ளூ ஆல் விட்டாயின்னு வச்சுக்கோங்க, சரியான கடுப்பாயிரும். இது ஒன்றும் அவ்வளோ ஒருத்தனா இல்லை நண்பா. ஓகே, ஸோ அப்புறம் வந்து இது வரலாம். அப்படி இல்லைன்னா அந்த டிராகன் பெட்டு இருக்குது பார்த்துருக்கீங்களா? ஸோ அது வந்து 100 டைமண்டுக்கும் அதோட ஸ்கின்னு வந்து ஒரு 500 அப்படி இல்லைன்னா 300 டைமண்டுக்கு வரலாம். ஓகே, இது வந்து என்னோட கருத்து கணிப்புப்படி நான் சொல்கிறேன். பட் இது வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ கன்ஃபார்ம் ஆனால் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா? அடுத்த வீடியோ மீன்ஸ் அது எப்போ கன்ஃபார்ம் ஆகுதோ அப்போ சொல்கிறேன்னு சொன்னேன். சரி, ரைட்டு விடுங்க. ஸோ இப்போ வந்து மேஜிக் அப்டேட் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு அது பேர் என்ன, ப்ளூ ஆலு, அதாவது டாப் அப்பி உண்டும் பார்த்தாச்சு. ரைட்டு. ஸோ இப்போ வந்து அந்த FF BC FF IC அப்படி வந்து இப்போ ரெண்டு டோர்னமெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதோட ஃபைனல்ஸில் என்ன ரிவார்ட் தருவானுங்க அப்படின்னு இன்னும் கூட தெரியாமல் இருக்கீங்க. ஓகேவா? ஓகே, இதை பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து FF BC-க்குரிய ரிவார்ட்ஸ். ஓகேவா? இது வந்து நம்மளுடைய கேம்லேயே போட்டிருப்பானுங்க, இந்த பேனர் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஃபேஸ் ஸ்கின்னு, அப்புறம் வந்து அது பேர்னா அந்த ஸ்கேட் போர்டு, அப்புறம் வந்து ஒரு டைமண்ட் ராயல் வவுச்சர், சாரி வெப்பன் ராயல் வவுச்சர் தரானுங்க. ஓகே, இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. பட் இது வந்து பங்களாதேஷ் ரிவார்ட்னால அப்படி தரானுங்க. பட் இந்தியன் சாம்பியன்ஷிப்புக்கு வெறித்தனமான ரிவார்டு தரானுங்க நண்பா. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ பார்த்துக்கோங்க, இது வந்து ஒரு லீக்கர்ட்டேருந்து வந்து ஒரு சின்ன லீக்கு தான். ஸோ நம்மளுடைய ராக்கி பட்டிருக்குல, அது வந்து ஃப்ரீயாக தரப்போகிறானுங்களாம். ஸோ அப்புறம் வந்து ஏதோ கன் கிரேட்டு அப்படி, அப்புறம் வந்து எமோட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்கேட் போர்டு, பேராஷூட் அந்த மாதிரி கூட கொடுக்கலாம். ஸோ எப்படியும் அந்த பெட்டு தரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. நம்ம சர்வருக்கு க்ளூவெல்லாம் ஆட் பண்ண மாட்டானுங்க, அது நமக்கு தெரிஞ்சது தான். ஓகே, அந்த பெட்டு வந்தால் கூட வெறித்தனமாக இருக்கும், ஏன்னா அந்த பெட்டுனா என்ற இல்லவே இல்லை. ஸோ அந்த பெட்டோட பவர் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ அலோக்கு, கே கேரக்டரு, இப்போ அந்த ஸ்கைலரு, க்ரோனோ இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸோ அந்த பவர் வந்து ஆக்டிவ் வரதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஆகும். பட் அந்த அந்த கே அது பேர்னா, ஸோ அந்த பெட்டோட ஸ்கில்லை யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமே அது வந்து சுற்றி ஆக்டிவ் ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசிக்கிட்டு இருக்கேன், அதுவும் இல்லாமல் வாய்ஸ் கட் பண்ணாமல் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் சில பல இடத்துல வந்து நான் ஒளரி இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரே ஒரு வீடியோவுக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நண்பா. ஓகே, எனக்கு சில பல ஒர்க் வேறு இருக்குது. ஸோ உங்களுக்கு வீடியோ வேறு போட்டாகணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தினால தான் ஸோ இந்த வீடியோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக நான் எடிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். ரைட்டு. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட்டை பார்த்துலாமா? நெக்ஸ்ட் அப்டேட் என்னது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு அப்டேட்டு. ஆ, ஓகேப்பா. ஸோ பார்த்துக்கோங்க, இதுதான் அந்த அப்டேட்டு. நமக்கு வந்து சில பல ஈவெண்ட்ஸ் வந்து ரிட்டன் பேக் ஆக போகுதுன்னு சொல்லியிருந்தேன்ல, அதில் வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னா நம்மளுடைய சேர் எமோட் தான் நண்பா. ஓகே, இந்த சேர் எமோட் வந்து ஸோ இப்போ வந்து நமக்கு ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட் வந்துச்சு, சர்ப்ரைஸ் கிஃப்ட்டோ ஏதோ ஒரு ஈவெண்ட்டு, அதுக்குள்ளே போய் பார்த்தா எல்லாமே இத்து போன ரிவார்டாக இருக்குது. 500
டைமண்ட் 600 டைமண்ட்னு வச்சிருக்காங்க. கேட்டா டிஸ்கவுண்ட் இவன் வேற சொல்லிக்கிறானுங்க. சரி ரைட், அது வேற விஷயம். ஸோ அந்த ஈவெண்ட்ல வந்து நிறைய சர்வருக்கு இந்த சேர் அமௌண்ட் ரிட்டர்ன் பேக் ஆச்சு, அதுவும் டிஸ்கவுண்ட்ல ரிட்டர்ன் பேக் ஆச்சுப்பா வேற லெவலில். ஸோ பாத்துக்கோங்க, இன்னொரு சர்வருக்கு வந்து இது 300 டைமண்டுக்கு ரிட்டர்ன் பேக் ஆயிருக்கு. ஸோ அதுவும் டிஸ்கவுண்ட்லப்பா. ஓகேவா, நமக்கு வந்து இந்த சேர் அமௌண்ட்டு டிஸ்கவுண்ட்ல வருதோ வரலையோ கண்டிப்பா இது வந்து எப்படி ரிட்டர்ன் பேக் ஆகும் ஓகேவா. ஏன்னா அந்த ஸ்கைலரோட ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க, ஸ்கைலர் வந்து இந்த சேர்ல தான் உட்காந்துருக்காப்புல தலைவர். ஸோ கண்டிப்பா அதனால இந்த சேர் அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் பேக் விடுவானுங்க நண்பா. ஸோ யாருமே கவலைப்படாதீங்க. பட் நமக்கு வந்து இது டிஸ்கவுண்ட்ல வந்தாலும் தான் வரும், அப்படி இல்லைன்னா 500 டைமண்ட்டுக்கு வந்தாலும் ஓகே தான். ஸோ எதில் விட்றீங்களோ இல்லையோ, அந்த சேர் அமௌண்ட்டை பற்றி விட்டு தொலைங்கடா, டிஸ்கவுண்ட் இல்லாட்டி பரவாயில்லடா நாங்கள் வாங்கிக்கிறோம்டா அப்படின்னு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதில் நானும் ஒத்தாள்ப்பா ஓகேவா. இந்த சேர் அமௌண்ட்டோட வெறி என்ன, ஸோ கில் எடுத்துகிட்டு இந்த எம்மோட்டை போட்டோம்னாலே அப்படியே கெத்தாக இருக்கும் வேற லெவலில். ஓகே, அப்புறம் வந்து அந்த எம்மோனேட்டட் சவுண்ட் இருக்குல்ல, ரீப்பர் அண்டர் வேல்ட் அப்படின்னு ஒரு எம்மோனேட்டட் சவுண்ட் இருக்கும். ஸோ அது வந்து ரிட்டர்ன் பேக் ஆக போகிறதா பேசிக்கிறாங்க. ஸோ பேசிக்கிறாங்கல்ல, அது லீக்கு தான் ஓகேவா. இன்னொரு சர்வருக்கு வந்திருக்கு, பார்த்துக்கோங்க. ஸோ அது எந்த மாதிரி ஒன்றில் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ராக்கர் ஸ்பின்னு அப்புறம் வந்து கோப்ரா ஸ்பின்னு அப்படின்னா நமக்கு கொஞ்சம் சில பல ஈவெண்ட்ஸ் வந்துச்சுல. ஸோ அந்த மாதிரி ஈவெண்ட்டில் வந்திருக்கு. ஸோ அந்த ஈவெண்ட் வந்து ஒரு நல்ல ஈவெண்ட் தான் நான் சொல்லுவேன் ஓகேவா. எனக்கு 80 ஈவெண்ட்லேயே அந்த கட்டணம் கிடச்சிருக்கு. ஸோ ரெண்டே ஸ்பெஷல் ஸ்பின் தான் பண்ணேன், கிடச்சிருச்சு. ஸோ என்ன கேட்டால் இது வந்து ஒரு நல்ல ஈவெண்ட்டு, பட் வந்து இது வந்து இவ்வளோ டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணால் கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்ல முடியாது. ஸோ இது வந்து லக் பேஸ்டு ஈவெண்ட் ஓகேவா. ஓகே, இந்த இடத்துல நான் உளறிட்டேன்னு நினைக்கிறேன், பண்ணிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெயிட் பண்ணுங்க, போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகேப்பா, பார்த்துட்டு வந்துட்டேன், சாரி மன்னிச்சுக்கோங்க, மறந்து போச்சு. ரைட்டு, ஸோ இந்த பண்டில் தான்ப்பா ஓகேவா. இந்த பண்டிலில் அந்த மூடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மூடி வந்து வேறு லெவல் ரேரு நம்ம சர்வரில். ஸோ நம்ம சர்வரில் மட்டும் இல்லை, எல்லா சர்வருமே அந்த மூடி வந்து ரேர் தான் ஓகேவா. ஸோ இது வந்து சில பல சர்வருக்கு வந்து ரிட்டர்ன் பேக் ஆகியிருக்கிறது. ஸோ அதனால் நமக்கும் ரிட்டர்ன் பேக் வர்றதுக்கு ஒரு 30% சான்ஸ் இருக்குது ஓகேவா. வந்தால் பார்க்கலாம், கண்டிப்பாக இந்த பண்டில்லாம் வந்தால் டைமண்ட் பிடுங்குற ஈவெண்ட் தான், கவலையே படாதீங்க. ஃப்ரீ ஆனால் கொடுக்குறக்கு 0% கூட வாய்ப்பே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அவ்வளோ ரேரான பண்டில் நண்பா. ஓகே, அப்புறம் வந்து அந்த ஸ்டைலர் கேரக்டர் வந்துச்சுல, நான் கூட வாங்கினாலும் வாங்குவேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சேன். ஸோ அதை வந்து நான் வாங்கிட்டேன் நண்பா, பார்த்துக்கோங்க. ஆனால் இது வந்து என் ஃப்ரெண்டு கூட ஒரு ரூம் மேட்ச் போனேன், அவன் போட்ட அந்த கேரக்டரை போட்டு பொழந்துட்டான். இப்போ லைவ் கூட ரீசெண்டாக போட்டேன், நேற்று தான் போட்டேன் லைவ். ஸோ அந்த லைவில் கூட அந்த கேரக்டர் வச்சு நான் ரூம் மேட்ச் விளையாண்டுருக்கேன், போய் பார்த்துக்கோங்க வேணும்னா. ஓகே, வெறித்தனமான அடி அடித்தான் எனக்கு, அதோட எனக்கு ஆண்டாயிருச்சு. இருடா, நானும் போய் கேரக்டர் வாங்கிட்டு வந்து அடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி கேரக்டரை வாங்கிட்டேன் ஓகேவா. ஓகே நண்பா. ஸோ அப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக அந்த இப்போ என்ன M1 87 வரப்போகுது, அட்டாக் ஆஃப் டைட்டனோட M1014 வரப்போகுது. ஸோ அதனால் யாராவது 10 ரூபா ஆஃபர் 29 ரூபா ஆஃபர்னால் போட்டிங்கன்னா டைமண்ட்டை வீணாக வச்சுருங்க. ஸோ வந்து ஒரு 800 டைமண்ட் 700 டைமண்ட் அந்த மாதிரி டைமண்ட்ஸ் இருந்தால் எடுக்கிற மாதிரி தான் வரும். ஸோ அதனால் கண்டிப்பாக அதை எடுத்துக்கோங்க நண்பா, செம்ம ஸ்கின்னு. ஸோ பார்த்துக்கோங்க, இதுதான் அந்த ஸ்கின்னு ஓகேவா. டபுள் டேமேஜ், சிங்கிள் ஆர்மர் பெனிட்ரேஷன் இருக்குது. ஸோ செம்ம ஸ்கின்னு, வெறித்தனமான அடி உழுகும் லைட்டாக அடித்தாலே ஓகே. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் சான்ஸ் தான். ஓகே நண்பா, இந்த அப்டேட்ஸ் கூட உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சா சொல்லிட்டேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் லைக்கை தட்டி விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டு வந்து பார்க்க சொல்லுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்போ தான் நம்ம சேனல் என்ன வீடியோ போட்டாலும் நீங்களும் நோட்டிஃபிகேஷன் யூஸ் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ரைட்டு நண்பா. ஸோ நான் எனக்கே தெரியுது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த அப்டேட் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி எப்பயுமே நான் வீடியோ எடிட் பண்ணதில்லை, ஜஸ்ட்டு 10 நிமிஷத்துலேயே வாய்ஸ் கொடுத்து முடிச்சிட்டேன். அதுவும் இல்லாமல் சில பல இடத்துல உளறிட்டேன் நண்பா. ஸோ மன்னிச்சிக்கோங்க, மன்னிச்சிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Bye, have a nice day.